நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். இந்தியாவில் நீங்கள் பைக்கோ காரோ ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 18 வயசு நிரம்பி இருக்கணும். ஸோ இந்த லைசன்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் சரி ஆன்லைன்லையும் சரி அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நேரடியாக போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறதுக்கூடிய அந்த வாய்ப்புமே பார்த்திங்கன்னா இன்னுமே வழங்கிட்டு தான் வராங்க. ஸோ கூட்ட நெரிசலில் தடுக்கிறதுக்காக தான் மட்டும்தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைசன்ஸ் பெறதில் ஒரு சில சிக்கல் இருக்கிறதா பொதுமக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மக்கள் தாங்களாகவே போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸை அணுகி அவங்களுக்கு தேவையான லைசன்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய விண்ணப்பத்தை எடுக்கிறதுல காலதாமதம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலியமாக வந்து செலக்ட் பண்ணுற அதாவது போகிற பர்சன்களுக்கு மட்டும்தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறதா வந்து மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்காக தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் 3 நாட்கள் வந்து பொதுமக்களும் 2 நாட்கள் வந்து பயிற்சி பள்ளிகளுக்கும் வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கொடுத்த அந்த 2 நாட்களை வந்து எங்களுக்கு பத்தாது அப்படின்ட்டு வாகன பயிற்சி பள்ளி உரிமையாளர்களெல்லாம் போயிட்டு அணுகி அவங்களுக்கு 2 நாட்கள் பத்தாது அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த டேட் வந்து இப்போ வந்து மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன டேட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பொதுமக்களுக்காகவும் செவ்வாய் புதன் வியாழன் அந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா பயிற்சி பள்ளிக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொதுமக்கள் யாரும் செவ்வாய் புதன் வியாழனில் டைரெக்டாக போக தேவையில்லை. நீங்கள் போக வேண்டிய நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா திங்கள் மற்றும் வெள்ளி. ஸோ இந்த 2 நாட்களில் நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கான லைசன்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்டு கமெண்ட் போட்டு விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.